திருவண்ணாமலையில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள செஸ் தம்பி விளம்பர பதாகைகளை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறவுள்ளது. இப்போட்டிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பூங்காக்களில் அமைக்கப்பட்டுள்ள செஸ் தம்பி விளம்பர லோகோவினை கொண்ட பதாகைகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் வாழ்வியல் மற்றும் சமூக அறிவியல் துறை சார்பில் ஒருவார கால இணைய வழி மூலம் மொழியாக்க பயிற்சி நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் தேசிய மொழிபெயர்ப்பு இயக்கம், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி சேவை கழகம் ஆகியவை ஒருங்கிணைந்து நடத்தும் இந்த மொழிபெயர்ப்பு பயிற்சியில் பிரபல எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான பிரின்ஸ் ராமவர்மா பங்கேற்று பயிற்சி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் மொழிபெயர்ப்பு முக்கியத்துவம் குறித்து நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். வரும் நாட்களில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், சென்னை ஐஐடி, அகமதாபாத் பல்கலைக்கழகம் பேராசிரியர்கள் உரையாற்றுகிறார்கள். சென்னை யதிராஜ் மகளிர் கல்லூரியில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டனர். முன்னதாக மரங்களின் பயன்கள் குறித்து விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இமாச்சல பிரதேச மாநிலம் எல்லைப் பகுதியில் பிரதமரின் ஹர்கர் திரங்கா அழைப்பை முன்னிட்டு இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தேசிய கொடியை ஏற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாட்டு மக்கள் அனைவரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். துறைமுகங்களில் வளர்ச்சிக்கான அரசுடன் தனியார் துறை இணைந்து செயல்பட தொடங்கி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடல்சார் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை மாநாடு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் தற்போதைய சூழ்நிலை, சவால்கள், எதிர்கால வாய்ப்புகள் ஆகியவை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை துறைமுக தலைவர் திரு சுனில் பாலிவால், துணைத் தலைவர் திரு பாலாஜி அருண்குமார் மற்றும் துறைமுகங்களின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காந்திமதி அம்மாள் உடனுரை நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர விழா ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று கோவில் கொடிமரம் மற்றும் கும்பத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் வளையல் காப்பு உற்சவம், முளைக்கட்டு நிகழ்ச்சி, வாகனங்களில் எழுந்தருளுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.